இன்றைக்கு தந்தை பெரியாரை, மகாத்மா காந்தியை, அம்பேத்கரை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்களுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சீர்திருத்தமும் புரட்சி கருத்துகளும் சமத்துவ கருத்துகளையும் பரப்புரை செய்வதில் நாம் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் போன்ற தவறான இயக்கங்கள் வெற்றி பெறுவார்கள். அவருடைய கையில் இருக்கிற ராமபிரான் இந்த மக்களை ஒன்றிணைக்கிறார், இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களை ஒன்றிணைக்கிறார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிற மனிதர்கள் அனைவருமே இந்தியர்கள் என்பதனை மகாத்மா காந்தி அங்கீகரித்தார். எனவே என்னுடைய கடவுள் நம்பிக்கை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது திணிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அதே ராமபிரான் ஆர்எஸ்எஸ் கைக்கு போனால் மசூதி இடிக்கப்படுகிறது, தேவாலயம் இடிக்கப்படுகிறது, மாட்டுக்கறி உண்கிறவர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள், சமூகத்தில் சமத்துவம் இல்லை, கடவுள் கூட யார் கையில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் கடவுளுடைய குணம் தீர்மானிக்கப்படுகிறது. சுதந்திரத்திற்காக ஒரு நிமிடம் கூட சிறை செல்லாத ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்றால் நாம் எங்கே தவறு செய்திருக்கிறோம் என்பதை இங்கே கூடியிருக்கிறவர்கள் உணர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மதசார்பின்மை கூட்டணியை ஏற்படுத்தி பாரதிய ஜனதாவை நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் கடுமையாக தோற்கடித்திருக்கிறார். அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். ஒத்த கருத்துடையவர்கள் தேர்தல் நேரத்திலே ஒன்று சேர வேண்டும். அப்படி சேருவதன் மூலமாக ஒரு அடிப்படை கருத்திற்கு வலு சேர்க்க முடியும். தவறான கொள்கைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். எந்த ஒன்றையும் தெளிவாக சொல்லக்கூடிய, எந்த ஒன்றையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பரப்புரை செய்கிற ஒரு தத்துவம்தான் மக்களிடையே சென்றடையும். அம்பேத்கருடைய தத்துவங்களை தவறான வகையில் யாரும் உருமாற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திரு ராஜு அவர்களும் திரு செல்வப்பெருந்தகை அவர்களும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தந்தை பெரியாரை, மகாத்மா காந்தியை, அம்பேத்கரை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்களுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. திரிபுவாதம் என்பது என்னவென்று சொன்னால், நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை கூட அதை பேசியவர்கள் மறைந்த பிறகு ஒரு சமாதான போக்கில் அதை கொண்டு செல்வதற்கு பெயர்தான் திரிபுவாதம் என்பது. இன்றைக்கு மார்க்சை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மார்க்சை அனைவரும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அப்படியென்றால் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே? அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க மாட்டார்கள். காந்தியை ஏற்றுக்கொள்கிறோம், காந்தியை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே? ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போலத்தான் அம்பேத்கர் அவர்களும். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி பாராட்டுகிறது, திராவிட இயக்கங்கள் பாராட்டுகிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி பாராட்டுகிறார், லாலு பிரசாத் பாராட்டுகிறார். ஆனால் இவர்களெல்லாம் எந்த கோணத்தில் அதை சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, அம்பேத்கரை நீங்கள் ஆழ்ந்து படிக்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு ரணம் அவருடைய வார்த்தைகளில், அவருடைய எழுத்துகளில் இருக்கும். நான் தீண்டாமையை பற்றி எப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், மகாத்மா காந்தியினுடைய எழுத்துக்களை, தந்தை பெரியாருடைய எழுத்துக்களை படித்துதான் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அப்பொழுது அம்பேத்கர் அறிமுகம் இல்லை. ஆனால் அம்பேத்கர் அறிமுகமாகி அவருடைய தொகுப்புகளையெல்லாம் நான் படிக்கிற பொழுது என்னால் ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை காண முடிந்தது. அந்த வேறுபாடு என்னவென்று சொன்னால், தீண்டாமை தவறு என்று சொல்வது ஒரு தத்துவம், தீண்டாமையால் பாதிக்கப்படாதவர்கள் தீண்டாமை தவறு என்று சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல, அவர்கள் தலித்துகள் அல்ல,
ஆனால் தீண்டாமையை எதிர்த்து இவர்கள் பேசுகிறார்களே, இவர்களை பாராட்ட வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு வருகிறது. அதை ஒரு தத்துவத்தால் பேசுகிற காரணத்தினால், ஒரு தத்துவத்தை அவர்கள் பேசுகிற காரணத்தினால் அவர்கள் மீது நமக்கு மரியாதை வருகிறது. ஆனால் தீண்டாமையை பற்றி தீண்டப்படாத சமூகத்திலிருந்து ஒருவர் பேசுகிறார் பாருங்கள், அதுதான் அவர்களுடைய ரணத்தை வெளியே காட்டுகிற விஷயம். எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிற விஷயம். தத்துவத்தை பற்றி பேசுவது மேம்போக்கானது, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவது ஆழமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உடனடியாக பரிசீலிக்க வேண்டியது. எல்லா கொள்கைகளிலுமே சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்கள், மிதவாதிகள் இருக்கிறார்கள், புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள். மிதவாதி என்பவர் யார்? இந்த ஜாதிய பாகுபாடுகள் 5000 ஆண்டுகளாக சமூகத்தில் இருக்கின்றன, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று சொல்கிறவர்கள் தான் மிதவாதிகள். சீர்திருத்தவாதிகள் என்பவர்கள் யார்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை உடனடியாக நீக்க வேண்டும், அதற்காக நாம் செயல்பட வேண்டும் என்று நீண்ட காலமாகவே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் சீர்திருத்தவாதிகள். ஆனால் அம்பேத்காரை போன்ற புரட்சியாளர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இது நேரமல்ல, தடைகளை தகர்த்தெறிந்து இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிறவர்கள்தான் புரட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர். அம்பேத்கர் இந்த சமுதாயத்தினுடைய பல்வேறு விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தார். அலசி ஆராய்ந்து பார்த்துதான் அவர்கள் ஒரு பல்வேறு விதமான இறுதி முடிவுகளுக்கு வந்து, அரசியல் சட்டத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை அவர்கள் உள் நிரப்பினார். இங்கே நிறைய விவாதங்கள் நடந்தது. நான் வந்து என்னுடைய அருமை நண்பர் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது உன்னிப்பாக கேட்டேன். ஏன்னா பேசுறதுலேயே அவருடைய பேச்சு ஒரு சிறப்பான பேச்சு. நீங்கள் வந்து நான் ரொம்ப காலமாகவே அதை ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கும் அவர் அப்படியே பேசினார். பேசுகிற பொழுது அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். காலம் அனுமதித்தால் அவர் போயிட்டார்னா என்ன செய்கிறதுன்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் தோழர் போல இருக்கிறார். நண்பர்களே, வரலாறு என்பது எழுதுகிறவர்களுடைய மனநிலையை பொறுத்ததே ஒழிய அது முழுக்க முழுக்க உண்மையை பொறுத்ததல்ல. எந்த உலக வரலாறும் சரி, எந்த சமூக வரலாறும் சரி, உள்ளது உள்ளபடி எழுதியதாக ஒரு காலத்திலும் நீங்கள் நம்ப வேண்டாம். உதாரணமாக முதல் சட்ட திருத்தத்தை பற்றி இங்கே பல நண்பர்களும் பேசினார்கள். சிந்தனை செல்வன் பேசினார். சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது அந்த முதல் சட்ட திருத்தத்தை பற்றியெல்லாம் பேசினாரே ஒழிய, அந்த சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்று அவர் பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்கள் பேசலை. நேரம் இல்லாததுனால கூட பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஐயா கலிப்பூங்கன்றன் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார். தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் அண்ணா அவர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். மேலும் கூட அதில் செய்திகள் இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்திய பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் பெரியார் அவர்களும் அது சம்பந்தமாக ஆலோசனை செய்தார்கள். அன்றைக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே 90% இடங்கள் காங்கிரஸ் கட்சி வசம் இருந்தன. அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்பது நோக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவை சந்தித்து இந்த அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும், தமிழ்நாட்டில் இதற்காக ஒரு குரல் இருக்கிறது, பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார், என்னை பொறுத்தவரை இது சரியான கருத்து,
எனவே நாம் இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று பெரிய பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன பொழுது ஜவஹர்லால் நேரு அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சோஷலிசவாதி, ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், அவருக்கு இந்த மாற்றம் எவ்வளவு தேவை என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது எதிர்கட்சிகள் 10%, அவர்களில் கூட சனாதனவாதிகள் தான் ஏராளமாக இருந்தார்கள். அவங்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. சட்ட முன்வடிவு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அந்த சட்ட முன்வடிவு ஓட்டுக்கு விட்டால் வெற்றி பெறாது என்பதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சட்ட முன்வடிவை விவாதத்திற்கு விடாமல் அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வருவது என்று முடிவு செய்து இந்தியாவில் இருந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பண்டித நேரு அவர்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதினார்னா, இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கமே சமத்துவத்தை கொண்டு வர வேண்டியதுதான், சமத்துவத்திற்காக உழைப்பது தான் இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கம். ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் சரிசமமாக இயல்பாக வேலை வாய்ப்பு அனைவருக்கும் இல்லாமல் இருக்கிறது, கல்வியில் இடமில்லாமல் இருக்கிறது, எனவே இவற்றை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது, உங்கள் மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் அனுப்பி நீங்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என சொல்லி இரண்டாவது கூட்டத்தொடரிலே அந்த சட்ட திருத்தம் வாக்கிற்கு வந்து முதல் சட்ட திருத்தமாக அது நிறைவேற்றப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜருடைய முயற்சியால், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முயற்சியால். மற்றவர்கள்லாம் அதற்கு முயற்சியாக இருந்தார்கள். அம்பேத்கர் அதற்கு உறுதுணையாக இருந்தார். தந்தை பெரியார் அவர்கள் இங்கே போராட்டங்களை நடத்தினார். இப்படி ஏராளமாக இருக்கிறது. ஆனாலும் கூட தோழர்களே, ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை சொல்லுகிற பொழுதே எந்த அளவிற்கு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு வருகிறது என்றை பார்க்கிற பொழுது 5000 ஆண்டு கால சமூக வரலாற்றில் மாறுபாடுகள் நிறையவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நான் முடிவாக சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கரை போன்ற ஒரு புரட்சியாளர், அம்பேத்கரை போன்ற கல்வியறிவு நிரம்பியவர், அம்பேத்கரை போன்று சமரசம் இல்லாமல் சமத்துவத்திற்காக உழைத்தவர்கள் இந்த உலகில் மிக மிக குறைவு. அவர்களில் முதன்மையானவர் அம்பேத்கர். அவருடைய நூலை இன்றைக்கு ஆசிரியர் நம்முடைய ராஜு அவர்கள் அதை நல்ல முறையில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதைவிட செல்வப்பெருந்தகை அவர்கள் இதை நல்ல முறையில் தமிழக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். துரை வைகோ அவர்களுடைய ஆங்கில உரையை கேட்டேன். நீங்கள் அவங்க அப்பாவை விட அவர் சிறப்பாக பேசினார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அந்த வாழையடி வாழையாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக துரை அவர்கள் இருக்கிறார்கள். நான் அவருடைய முயற்சியை பாராட்டுகிறேன், செல்வப்பெருந்தகை முயற்சியை பாராட்டுகிறேன். இந்த செய்தியை நாம் வந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், சீர்திருத்தமும் புரட்சி கருத்துகளும் சமத்துவ கருத்துகளையும் பரப்புரை செய்வதில் நாம் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் RSS போன்ற தவறான இயக்கங்கள் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் இந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்த பொழுது இந்த சுதந்திரம் அவர்கள் கைக்கு போகாமல் அது காங்கிரசினுடைய கைக்கு வந்ததற்கு ஒரே காரணம் மகாத்மா காந்தி தான். ஏன்னா அவருடைய செக்குலரிசம், மத சார்பின்மை என்பதனை அன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள்கிட்ட ஒரு உண்மையை அவர் சொன்னார், அவருடைய கையில் இருக்கிற ராமபிரான் இந்த மக்களை ஒன்றிணைக்கிறார், இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களை ஒன்றிணைக்கிறார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிற மனிதர்கள் அனைவருமே இந்தியர்கள் என்பதனை மகாத்மா காந்தி அங்கீகரித்தார். எனவே என்னுடைய கடவுள் நம்பிக்கை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது திணிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அதே ராமபிரான் RSS கைக்கு போனால் மசூதி இடிக்கப்படுகிறது, தேவாலயம் இடிக்கப்படுகிறது,
மாட்டுக்கறி உண்கிறவர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள், சமூகத்தில் சமத்துவம் இல்லை, கடவுள் கூட யார் கையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் கடவுளுடைய குணம் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய தோழர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நம்மால் சிறை சென்று செக்கிழித்து கல்லுடைத்து இந்த சுதந்திரத்தை பெற்று, ஆனால் இந்த சுதந்திரத்திற்காக ஒரு நிமிடம் கூட சிறை செல்லாத ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்றால் நாம் எங்கே தவறு செய்திருக்கிறோம் என்பதை இங்கே கூடியிருக்கிறவர்கள் உணர வேண்டும். நீங்கள் அதை உணர்ந்தால்தான், அதை சரி செய்தால்தான் அவர்களை வெளியேற்ற முடியுமே ஒழிய, அந்த அடிப்படை காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு குறைந்ததாக போய்விடும் என்பதனை கற்றறிந்த இந்த கூட்டத்தாரிடம் நான் சொல்லுகிறேன். எனவே மற்றைய வேறுபாடுகளை மறந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தத்துவார்த்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராஜு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த மதசார்பின்மை என்கிற, இந்த செக்குலரிசம் என்கின்ற இந்த கொள்கை இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களை விடவும் தமிழகத்தில் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மதசார்பின்மை கூட்டணியை ஏற்படுத்தி பாரதிய ஜனதாவை நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் கடுமையாக தோற்கடித்திருக்கிறார். அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இதே போன்ற ஒரு கூட்டணி இந்தியா முழுவதும் வருதல் வேண்டும். ஒத்த கருத்துடையவர்கள் தேர்தல் நேரத்திலே ஒன்று சேர வேண்டும். அப்படி சேருவதன் மூலமாக ஒரு அடிப்படை கருத்திற்கு வலு சேர்க்க முடியும். தவறான கொள்கைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். இதற்கான முயற்சியில் நம்முடைய தோழர்கள் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.